ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மொட்டை மாடியில் வைக்கிற மாடி தோட்டத்துக்கு நம்ம அதிகமான செலவு எதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா மண், அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற பேக்கில் தான் இருக்கும். ஸோ பேக் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேக் வாங்குறதுக்கு ஒரு 100 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறோம்னா அதே அளவுக்கான மணி தான் நம்ம வந்து மண்ணுக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பேக் சைஸ் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு சைஸும் ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகுது. இதை குறைக்கிறதுக்காக நம்ம வந்து நிறைய விதமான மெத்தட்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறோம். வேஸ்ட் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் ட்ரை பண்ணுறோம். இருந்தாலுமே நம்ம வளர்க்க போகிற இந்த காய்கறி செடிக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேக்லாம் பத்தாது. ஆக்சுவலாக ஒரு 20 லிட்டர் தண்ணீர் கேனோ இல்லைனா வந்து ஒரு குடமோ எதுவுமே வந்து ஒரு கொடி வகை ஏதாவது போடுறீங்கன்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக பத்த போகிறது கிடையாது. நீங்கள் அந்த டெரஸ் கார்டன் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக பண்ணுற அந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல பெரிய க்ரீன் பேக்லாம் வச்சுருப்பாங்க. ஒரு 4 ஃபீட் இல்லை ஒரு 5 ஃபீட் லென்த் அளவுக்கு நல்ல பெரிய பெரிய க்ரீன் பேக்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஒரு பேக்கே பார்த்தீங்கன்னா நியர்லி இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு பேக் வந்து குறைஞ்சது 850 to 1000 rupees வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணாமல் ஒரு மினிமம் பட்ஜெட், அதாவது ரொம்ப 20 rupees ஒரு 32 rupees மேக்ஸிமம் ஒரு 100 rupeesில் அந்த அளவுக்கு ஒரு பெரிய சைஸ் ஒரு தொட்டி நம்மளால் ரெடி பண்ண முடியும்னா கண்டிப்பாக முடியும். இப்போ இந்த வீடியோவில் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஒரு 20 ரூபாலேருந்து ஒரு 50 ரூபாய்க்குள்ளே ஒரு பெரிய தொட்டி நம்ம எப்படி வாங்கலாம், அதே மாதிரி அதுக்கான ஸ்டாண்ட் வந்து ஒரு 10 ரூபாயில் எவ்வளோ சிம்பிளாக முடிக்க முடியும் தான் இந்த வீடியோ நம்ம காட்ட போகிறோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குற இந்த தொட்டி தான் வந்து நம்ம 20 rupeesக்கு வாங்கி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இதில் வந்து நான் இருக்கிற பாட்டிங் மிக்ஸில் வந்து ஆக்சுவலாக ஃபில் பண்ணி போட்டேன். இந்த தொட்டியோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 3 ஃபீட் லென்த், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடி வந்து அகலம், அதே மாதிரி ஆழம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடி வந்து நல்லா டெப்த் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டெய்னரில் நீங்கள் வந்து க்ரீப்பர்ஸ், அதாவது இந்த கொடி வகை வந்து நீங்கள் எது வேணால் போடலாம், இல்லை மஞ்சள் அந்த மாதிரி வாழை மரம் இது மாதிரி எது வேணால் நீங்கள் இதில் வளர்க்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு நிறைய மண் பிடிக்கிறதுனால நமக்கு வந்து எந்த விதமான பெரிய செடியும் ஈஸியாக வளர்க்க முடியும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வேறு ஒன்றுமே இல்லைங்க, இது வந்து ஒரு வேஸ்ட் ஃப்ரிட்ஜு தான். நமக்கு வந்து இப்போ அந்த காயில கடையில் இந்த வேஸ்ட்டு பேப்பர் கடையிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டு ஃப்ரிட்ஜு எங்கேயாவது கிடைக்கும். இதை வந்து நீங்கள் வந்து சும்மாவே வாங்கிட்டு வரலாம், இல்லைனா வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 20 ரூபா இல்லை 30 ரூபா தான் கேட்பாங்க. இதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை, ஏன்னா வெறும் தர்மக்கோல் மட்டும்தான், அது உள்ளே வந்து சின்னதாக ஃபைபர் இருக்கும் அவ்வளோதான். இதனால் இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சீப் தான். இது வந்து நிறைய இடத்துல கிடைக்காது, கிடைக்கும் போது வந்து நீங்கள் வாங்கி வைக்கணும். இப்போ எனக்கு கிடச்சது அதெல்லாம் வந்து வாங்கி வச்சிட்டேன். இப்போ நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 4 பீஸ் இருந்தது, சொல்லிட்டு மறுபடியும் கடைக்கு போகிறதுக்குள்ளே ஒரு 3 பீஸ் வந்து காலி ஆயிடுச்சு. அந்தளவுக்கு இது வந்து சீக்கிரமாக வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸ்டாண்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஹைட்டாக வச்சோம்னா இந்த மாதிரி பெரிய தொட்டிக்கெலாம் வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோஸில் வந்து இரும்புல ஸ்டாண்ட் வச்சுருப்பாங்க, கண்டிப்பாக அது ரொம்ப பெஸ்ட்டாக தான் இருக்கும். பட் ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்பத்தில் நம்ம செட் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நம்ம போக போக வேணால் அதை இரும்பு ஸ்டாண்டுக்கு மாறிக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து வெறும் செங்கலில் தான் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து எங்கள் வீட்டிலருந்து இப்போ வேஸ்ட்டு செங்கல் தான். ஸோ அதில் வந்து கொஞ்சோண்டு கான்கிரீட் மட்டும் போட்டு அப்படியே அடிக்க வச்சுருக்கேன். பேஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து செங்கல்லாம் வைக்கல, சிமெண்ட்டை போட்டு அப்படியே தரையில் ஒட்டலை, ஏன்னா நம்ம என்றைக்கு வேணால் அது பிளேஸ் மாற்றுவோம். ஸோ அதனால் நான் எதுவுமே வந்து தரையோடு ஒட்டி வைக்கல. கீழே பார்த்தீங்கன்னா கவர் பிளாக் தான் ஃபுல்லாக அடிக்கியிருப்பேன், ஏன்னா கவர் பிளாக் வைக்கிறதுனால இந்த செங்கலுக்கு கீழே நமக்கு தண்ணி நிற்காது. நம்ம செங்கலை வந்து டேரெக்டாக வந்து இந்த தரையில் அப்படியே ஒட்டிட்டோம்னா சப்போஸ் நம்ம ஒழுங்காக பூசணும்னா கூட அந்த உள்ள தண்ணி வந்து தேங்க ஆரம்பிக்கும், சுற்றி வந்து பாசிலாம் படிய ஆரம்பிக்கும். இப்போ வந்து நம்ம கவர் பிளாக் வச்சுருக்கனால நமக்கு அந்த மாதிரி பாசி பிடிக்காது. நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி கிண்ணி எதுவுமே இருக்காது, ஒரு க்ளீனாக இருக்கும் இடம். ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து சூப்பராக பண்ண முடியும். அண்ட் இதில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ரோ பேட் வைக்கும் போது நம்ம ஊற்றுற தண்ணியெலாம் பார்த்தீங்கன்னா கீழே கண்டிப்பாக வருங்க, சரிங்களா? அந்த தண்ணியை வந்து நம்மளால் கண்டிப்பாக சேவ் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். ஆனால் இந்த மாதிரி நம்ம ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வச்சு நம்ம தொட்டி ரெடி பண்ணும்போது அந்த வேஸ்ட் லைனை வந்து நம்ம தனியாக வந்து இந்த மாதிரி சேவ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஃப்ரிட்ஜில் ஆக்சுவலாக ஆல்ரெடி 2 ஹோல்ஸ் இருக்குது, நான் அதில் தான் வந்து 2 பைப் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து நான் சும்மா எம்சில் தான் போட்டு வந்து ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் ஊற்றுற தண்ணி ஃபுல்லாக இதில் தான் வந்து கலெக்ட் ஆகுது. நம்ம இந்த மாதிரி செட் பண்ணும்போது நமக்கு தண்ணி வேஸ்ட் ஆகாது. ரெண்டாவது இதில் நம்ம போடுற உரம் மறுபடியும் தண்ணி வழியாக கண்டிப்பாக வெளியே வரும். இப்படி நம்ம கலெக்ட் பண்ணுறதுனால நம்ம ஃபர்டிலைசரும் நம்ம கம்மியாக கொடுத்தாலே போதுங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நான் என்னோடய செடிக்கு தண்ணி ஊதமாக இந்த தண்ணியை தான் நான் மறுபடியும் ஊற்றுவேன். அதனால் நான் வந்து உரம் கம்மியாக போட்டாலும் என் செடி வந்து சூப்பராக வளரும். ஸோ இது மூலமா உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் கண்டிப்பாக இந்த தொட்டி வந்து நம்ம ஒரு 20 rupeesல முடிச்சிட்டோம். அண்ட் இந்த பாட்டு இந்த அதுக்கான ஸ்டாண்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 50 rupeesங்க, ஏன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கட்டை கூட வச்சிருப்போம், ஏன்னா நடுவில் சப்போஸ் சென்டர் தொங்கக்கூடாது அப்படின்றதுக்காக கீழே வந்து ஒரு வுட்டு வச்சு நம்ம சப்போர்ட் கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாண்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர் பிளாக் எல்லாமே சேர்த்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 50 rupeesங்க, அவ்வளோதான், அதுக்கு மேலே செலவு கிடையாது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி நல்ல பெரிய கண்டெய்னர் வைக்கும் போது நீங்கள் சாதாரணமாக ஒரு சின்ன தொட்டியில் வைக்கிற கத்திரிக்காய்க்கும் இதில் வைக்கிற ஒரு கத்திரி செடிக்கும் நிறைய வித்தியாசம் வரும். ஒரு செடி வச்சாலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 செடியில் வர காய் வந்து நீங்கள் இதுலேருந்து ஈஸியாக எடுக்க முடியுங்க, அந்தளவுக்கு சூப்பராக வளரும். நம்ம தரையில் வளர்க்குற எஃபெக்ட் வந்து நமக்கு இந்த தொட்டியில் மூலியமாக நமக்கு ஈஸியாக கிடைக்கும். நீங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி வேஸ்ட் ஃப்ரிட்ஜு நல்லா இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் கிடைக்கிறதுனா நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். லோ காஸ்ட் அண்ட் அதே மாதிரி நிறைய லைஃப் டைமும் வரும், ஒரு மேக்ஸிமம் 3 இயர்ஸ் வரைக்கும் இது வந்து கண்டிப்பாக உடையாமல் நல்லா வரும். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க இந்த காலங்கடெல்லாம் சொல்லி வைங்க.
இந்த மாதிரி வேஸ்ட் ஃப்ரிட்ஜ் இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் எடுத்தீங்கன்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஃப்ரிட்ஜ் வந்து இரும்பு இல்லாமல் இருக்குது, ஸோ அவுட்டரில் இருக்கிற இரும்புலாம் வந்து எடுத்துட்டாங்க. இரும்பு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ரேட் வந்து கூட வரும். ஒரு ஃப்ரிட்ஜ் வந்து 100 ரூபா 150 ரூபா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த இரும்பு எடுத்துட்டாங்கன்னா இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 50 ரூபா தான். சில சமயம் நீங்கள் ஃப்ரீயாக கூட எடுத்துனதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தொட்டி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் என்ன திங்ஸ் கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களாலேயும் வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டில் இந்த அளவுக்கு ஒரு பெரிய பாட்டை வந்து உங்களுக்கு ரெடி பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள், அது ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ இல்லை இது பற்றினா உங்களோட கருத்துக்களை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் ரிலீவ் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.